Shiva. நீயும் ருத்ராவும் என்ன பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியணும். எதுக்கு இப்ப சிரிக்கிற? தண்ணிக்கா மேல தண்ணி கொட்டிட்டேன். I can't believe it. What is wrong with you? அதுக்காகவா எப்படி சிரிக்கிற? நடந்த ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு உயிருக்கே ஆபத்து வந்திருக்கலாம்னு தெரியும்ல? நான் ஒருத்தர் இருக்கும்போது எப்படி அவ உயிருக்கு ஆபத்து வரும்? நாம எல்லாரும் இருக்கும்போது எப்படி அவ உயிருக்கு ஆபத்து வரும்னு சொன்ன? என்ன ஓபராய் ஃபேமிலியோட எம்ப்ளாயி, சேஃப்டியில நாம தானே அக்கறை காட்டணும். தண்ணியை ஏன் கொட்டின? வேற ஏதாவது செஞ்சும் மயக்கத்தை தெளிய வச்சிருக்கலாமே. என் மேல எத்தனை தடவை தண்ணி கொட்டினா இப்ப எனக்கு சான்ஸ் கிடைச்சது? ஐ கான் பிலீவ் திஸ். எப்பல இருந்து ருத்ரா மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சா? கம் ஆன், என்னாச்சு? ஏய் ருத்ரா தான், ஸ்பீக்கர்லயே போட்டு பேசுறேன். ஏஜென்ட் ருத்ரா ரிப்போர்ட்டிங் லைவ். எஸ் ஏஜென்ட் ருத்ரா, உங்க ரிப்போர்ட் என்ன? பச்சி ஏன் முன்னாடி தான் நிக்குது? அத எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க? ஓம் பச்சினா பேலா. அப்ப நேரா சொல்லேண்டா, ஸ்பை எல்லாமே எப்பவுமே கோட் லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க. இஷானா இங்க வா. இவ பெரிய ஃப்ராடா இருக்காளே. என்ன குண்டா இருக்கிற ஒரு அங்கிள் இஷானான்னு கூப்பிட்டதும் ஓடி அவர்கிட்ட போயிட்டா? ஓம், அவளும் அந்த குண்டு அங்கிளும் ஏதோ தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? அவங்களையே கேட்டு சொல்லவா? என்கிட்ட மட்டும் ஹாலிவுட் பிலிம்ஸ்ல வர மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருந்திருந்தா அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பேன். உங்க காரை நீங்க இவர்கிட்ட விற்க வேண்டியதில்லை. 40 லட்சத்துக்கு அந்த காரை நான் வாங்கிக்கிறேன். ஏதோ சிக்கல்டா. இந்த ஆளு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யார் அந்த ஆளு? இந்த ஆள் தான் நம்ம கிட்ட வண்டியை வித்து நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சான். ஒரு நிமிஷம், நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். கரெக்டு தான், இந்த ஆளால தான் நாங்க ஜெயிலுக்கு போக வேண்டி வந்துச்சு. மிஸ்டர் கமல், நீங்க தானே பேலாவோட ஹவுஸ் ஓனர்? ஆமா ஆமா, நானே தான். இவரைத்தான் ஓஷன் கிளப்ல மீட் பண்ணேன். இந்த ஆள் தான் பேலாவோட ஹவுஸ் ஓனரை ஆக்ட் பண்ணா. அப்படின்னா பேலா ஒரு மோசடி பேர் வழியா? அப்ப இது வரைக்கும் அவ என்கிட்ட சொன்ன எல்லாமே சுத்த போய் தானா? டவுட்டே இல்லாம நான் ப்ராமிஸ் பண்ணபடி இந்த கேமை முடிச்சு காட்டுறேன்.